துணிகளுக்கான ஜிஎஸ்டி வரியை வாபஸ் பெறாவிட்டால் தமிழகம் முழுவதும் போராட்டம் வெடிக்கும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் திரு ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மாவட்ட மாநகர இணைப்பு சங்க நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திருப்பூரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய பேரமைப்பின் மாநில தலைவர் திரு ஏ எம் விக்ரமராஜா அவர்கள், வியாபாரிகளை பாதுகாக்கவே தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு செயல்பட்டு வருகிறது. வணிகர்களும் வியாபாரிகளும் தாங்கள் வாங்கும் பொருட்களுக்கு கண்டிப்பாக பில் வாங்கி தொழில் செய்ய வேண்டும். அரசு மேற்கொள்ளும் நல்ல காரியங்களுக்கு வியாபாரிகள் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அரசு துறை அதிகாரிகள் வியாபாரிகளிடம் அத்துமீறும் போது மாவட்ட கலெக்டர், போலீஸ் கண்காணிப்பாளர், கமிஷனர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை சந்தித்து முறையிட வேண்டும். கொரோனா காலத்தில் வணிகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கே வணிகர்கள் திண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் வரி உயர்வு என்பது இருக்கக்கூடாது. துணிகளுக்கான ஜிஎஸ்டி வரி உயர்வை குறைக்காவிட்டால் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு போராட்டம் நடத்தும் என தெரிவித்தார். நூல் விலை உயர்வாக திருப்பூரில் பின்னலாடை தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாய ஆலைகள் மற்ற மாநிலங்களுக்கு இடம்பெயர்வதால் வேலைவாய்ப்பு குறைந்து வருவதாக கூறினார். தமிழகத்தில் ஒரு லைசன்ஸ் வாங்குவதற்கு கூட லஞ்சம் கொடுக்க வேண்டியுள்ளது என்றும் அத்துமீறும் அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். சற்றும் சளைக்காமல் தினசரி அதிகாரிகளை சந்திப்பது, அரசை சந்திப்பது, வலியுறுத்துவது, வியாபாரிகளுக்கு போடுகின்ற சட்ட விதிகளை மாற்றுவது, இந்த தொய்வில்லாமல் பணிகளை செய்து கொண்டு இருந்தோம் என்பதை மெத்த மகிழ்ச்சியோடு இந்த வேலையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை சொன்னார்கள். புகையிலை என்பது மாண்பதாக விற்பனை செய்யக்கூடாது, அரசு தடை செய்யப்பட்ட பொருள். அதேபோன்று புகையிலை, எந்த புகையிலை என்பது தரம் பிரித்து அரசு அதிகாரிகளுக்கு தெரியாது. நீங்க வாங்கி விற்பவர்கள் அந்த பில் போட்டு மட்டும்தான் வாங்கி விற்கணும். எல்லா கடையும் என்ன இருக்கணும், ஒரு புகையிலை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த புகையிலைக்கு யார் பில்போடு தரணும், உங்களுடைய விற்பனையாளர். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஆட்கள் பில்ல வாங்க மாட்டாங்க. பில் இல்லாம என்ன செய்யற, அந்த புகையிலை எங்க இருக்கும், கடையில் இருக்கும். ஆகவே நீங்க பில் போட்டு தான் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பில் போட்டு வாங்கி வைத்துக் கொண்ட புகையிலையை காவல்துறை அதிகாரிகள் வந்து எடுக்கிறார்கள் சொன்னா அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு உறுதியாக இருக்கிறார். இந்த நிகழ்வில் மாநில பொருளாளர் ஏ எம் சதகத்துல்லா, மாநில கூடுதல் செயலாளர் வி பி மணி, மாநில செய்தி தொடர்பாளர் பாண்டியராஜன், தென் சென்னை மாவட்ட துணைத் தலைவர் பாஸ்கர் மற்றும் மண்டல மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.